கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நேற்றைய முன்தினம் நமக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல வழி காட்டக்கூடிய மூக பஞ்சசதியை பற்றியும் மூகர் பற்றியும் நவகிரகங்கள் பற்றியும் நாம் மகா பெரியவர் வாயிலாக நல்ல அரிய செய்திகளை தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு அதே போல் ரொம்ப நுட்பமான செய்தி. இந்த செய்தியை கேள்விப்படும் பொழுது பெரியவருடைய ஞானம், அபார ஞானம், அது வந்து நமக்கு புலப்படும். அப்படியேப்பா, எவ்வளவு சங்கதிகள் இந்த உலகத்திலே, அவைகள் அவ்வளவும் அவருக்கு தெரிந்திருக்கிறதே, சரியான நேரத்திலே வெளிப்பட்டு அது நமக்கு வழிகாட்டுகிறதே என்று ஒரு பிரமிப்பும் நமக்கு ஏற்படும். நிர்லேகர் என்று ஒருவர், இவர் ஒரு வங்காளத்தை சேர்ந்த ஒருவர். வடக்கே வந்து டாடா பிரஸ் என்று ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம், அந்த அமைப்பினுடைய நிர்வாகியாக இவர் இருக்கிறார். இவர் வந்து சீதாராமன் என்கின்ற ஒருவர் இந்த நிர்லேகரை பெரியவருடைய தரிசனத்திற்காக அழைத்து வருகிறார். அந்த பேரை கேட்ட மாத்திரத்தில் பெரியவாகிட்ட அவர் அறிமுகப்படுத்துகிறார், பெரியவா இவர் பேர் நிர்லேகர், டாடா பிரஸ் நிர்வாகி என்று சொன்ன மாத்திரத்தில் பெரியவர் சொல்கிறார், உங்களுக்கு வந்து உங்கள் பூர்வீகம் வந்து காசியோ அப்படின்னு கேட்குறார். ஆமாம், அது வந்து ஒரு உண்மை. உடனே நீங்கள் வந்து காசி மடத்தை சேர்ந்தவராக இருக்கணும் என்று சொல்லி அவருடைய கோத்திரம், அவருடைய குலம், அவருடைய பூர்வீகம் என்று எல்லாவற்றையும் பெரியவர் சொல்லும் பொழுது அவருக்கு அப்படியே சிலிர்க்கிறது, நிர்லேகருக்கு சிலிர்க்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நிர்லேகருக்கு தன்னுடைய கோத்திரம் தெரியாது. சில இன்றைக்கி நிறைய வீடுகளில் நாம் அந்த மாதிரியான ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கெல்லாம் வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், எங்கே வேலை கிடைக்கிறது அங்கே தான், அந்த ஊர் தான் நம்ம ஊர், அங்கே தான் நமக்கு வாழ்க்கை. இந்த உயர் வகுப்பில் பிறந்து விட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க வீடு. அதனால் இன்றைக்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா என்று பறந்து சென்று அங்கே தங்கி அங்கே வாழ்ந்து அங்கே படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே போல் எங்காவது வேலை கிடைக்கிறது என்று சொன்னால் அங்கே போய் என்று போகும்பொழுது நமக்கு வந்து, நாம் வந்து முன்னெல்லாம் ஒரு கிராமத்தில் ஒரு கோவிலை சுற்றி ஒரே குடும்பமாக வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தொலைந்து போய் உலகம் முழுக்க என்று ஆகிவிடுகிறது. இப்படி எல்லாரும் பிரிந்து பிரிந்து போய்விட்ட நிலையில் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் 10,000 மைல், 20,000 மைல் இடைவெளி இருக்கும் பொழுது, நல்லது கெட்டதற்கு கூட ஒரு தொலைபேசி வழியாகத்தான் பேசிக்கொள்ள வேண்டி இருக்கிறதே தவிர, நினைத்தோம், பார்த்தோம், வந்தோம், போனோம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இல்லை. அந்த காலத்தில் ஒரு ரயிலில் இரவில் ஏறி பகலில் வந்து, அல்லது ஒரு பஸ்ஸில் ஏறி உடனே வந்து போய் என்று ஒரு போக்குவரத்து வந்து ஒரு பயணமே ஒரு இனிய அனுபவம். எங்கே பயணம் செல்வதாக இருந்தாலும் கூஜால தண்ணியும் ஒரு படுக்கையும் அக்கிலே கட்டி கொண்டு பயணம் செய்தார்கள். பயணமும் இனிதாக இருந்தது, தொடர்புகளும் வலிமையாக இருந்தது, உறவுகளும் நெருக்கத்தில் இருந்தன. இதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கு எல்லாமே மாறி போய் இன்றைக்கு வந்து எல்லோரும் எங்கெங்கோ போய்விட்ட காரணத்தினாலே பலருக்கு குலதெய்வம் எது என்று தெரியவில்லை, பலருக்கு கோத்திரம் தெரியவில்லை, பலருக்கு முன்னோர்கள் பெயரே தெரியவில்லை. பல பெயர் இன்றைக்கு வந்து தந்தைக்கு கர்மம் செய்ய அமரும் பொழுது தான் தன்னுடைய கொள்ளு தாத்தா பெயரையே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த தாத்தாவுக்கும் முந்தின தாத்தா யார் என்று கேட்டால் தெரியாது. அதாவது நம்முடைய பூர்வீகத்தை நம்மால் 50 வருடங்களுக்கும் மேல் திரும்பி பார்க்க நம்மால் முடியல, ரொம்ப திணற வேண்டியிருக்கு. அவர்களுடைய புகைப்படம் கிடையாது, அவர்களுடைய தொடர்புடைய எந்த ஒரு பொருளும் கிடையாது, சாதனமும் கிடையாது. நம்முடைய அதிகபட்சம் நமக்கு நம்ம தாத்தாவை தெரியும், அவ்வளவுதான்.
அப்படிங்கிற அளவிற்கு சுண்டி சுருங்கிவிட்ட ஒரு வாழ்க்கை முறையாக இன்றைய வாழ்க்கை முறை நமக்கு இருக்கிறது. கிரலேஸ்கரும் இந்த நிர்லேக்கரும் அதில் ஒருவர். அவருக்கு பெரியவர் இதையெல்லாம் சொன்ன உடனே ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியணும்னா, இந்த பெயர் கொண்டவர்கள் மடத்துக்கு அடிக்கடி வந்து நான் பார்த்துருக்கிறேன், இது வந்து குடும்ப பெயர், இதற்கு முன்னால் உனக்கு ஒரு பெயர் இருக்கணும் என்று. இப்பொழுது வந்து ஐயங்கார் என்ற பெயர் வருகிறது. பார்த்தசாரதி ஐயங்கார் என்று சொன்னால் ஐயங்கார் வந்திருக்காருனாக்கா பார்த்தசாரதி உள்ளே மறைந்திருக்கிறது. அதுபோல நிர்லேக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்க குடும்பத்தை குறிக்கின்ற, அவர்களுடைய வம்சாவளியை குறிக்கின்ற ஒரு பெயர். அதை வைத்து பெரியவர் வந்து ரொம்ப அழகாக அதை சொல்லிவிட்டார். அடுத்து நிர்லேக்கர் பெரியவரை பார்க்க வரும்பொழுது சும்மா வரல, ஒரு படம் ஒன்றை கையில் கொண்டு வந்திருக்கிறார். அது வந்து ஒரு அபூர்வமான சரஸ்வதி படம். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு தெரிந்து இந்த பாரத தேசத்தில் எங்கேயும் யார்கிட்டேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நிறையா கேலண்டர்கள், நிறையா சரஸ்வதி படங்கள், நிறைய ஓவியர்கள் விதவிதமாக வரைந்திருக்கிறார்கள். சரஸ்வதி கையில் வீணையை வைத்து கொண்டிருப்பாள், வெள்ளை தாமரை மேல் அமர்ந்து கொண்டிருப்பாள், நிறைய நகை நட்டெல்லாம் அணிந்து கொண்டிருப்பாள், பக்கத்தில் அன்னம் வாவியில் நீந்தி கொண்டிருக்கும், ஒரு கையில் ஏடு வைத்து கொண்டிருப்பாள், ஜபமாலை வைத்து கொண்டிருப்பாள். சில படங்களிலே அவள் நின்று கொண்டிருப்பாள், வேனையை இப்படி தம்புரா போல் கையில் பிடித்து கொண்டிருப்பாள். இப்படி நிறைய சரஸ்வதியை தொட்டு நிறைய படங்கள். ஆனால் அன்றைக்கு அவர் அங்கே கையில் வைத்து கொண்டிருந்த அந்த சரஸ்வதி படத்தில் நெற்றியில் மூன்றாம் கண் இருக்கிறது. ரொம்ப வந்து ஒரு அபூர்வமான ஒரு படமாக அந்த படம் இருக்கிறது. அதை காட்டி இப்படி ஒரு சரஸ்வதி எங்கே இருக்கிறாள், இந்த மாதிரி இந்த சரஸ்வதி இருக்கிறாளே, இவளுக்கு நான் வந்து ஒரு கோவில் கட்டி வழிபட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் உடைய ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன். உங்கள் அனுமதி, உங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு இம்மட்டில் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே அதை பார்த்துட்டு பெரியவர் உடனே சொல்கிறார், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியத்தில் இதே போன்ற ஒரு படம் அங்கே இருக்கிறது. இது போஜராஜன் பூதித்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி படத்தை வைத்து ரெண்டு தகவல்களை தருகிறார். ஒன்று, போஜராஜன் காலத்தது, அவன் பூஜித்த சரஸ்வதி இது. அடுத்து இந்த படம் போல ஒன்று அங்கே லண்டனில் இருக்கு, எங்கே ஆல்பர்ட் மியூசியம், அந்த மியூசியத்திலே இருக்கிறது. அதாவது நம்முடைய பல விஷயங்கள் வெள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது, விலேச்சர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது, இதெல்லாம் வரலாறு நமக்கு தெரியும். இது எப்படி போனதோ ஆனால் அங்கே இருக்கிறது. பெரியவர் வந்து இதை சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், இதை வந்து அவர் சொல்கிறார், உஜ்ஜயினியிலேயே இதை போல வைத்து நான் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, வேண்டாம், உஜ்ஜயினியில் கட்டாதே அப்படிங்கிறார். ஏன்னா உஜ்ஜயினி அவருக்கு ரொம்ப இஷ்டஸ்தலம், அவருடைய ஊர். நிர்லேக்கர் வந்து இப்போ அங்கே தான் இருக்கார், ஆனால் அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். நிர்லேக்கருக்கு ஒரு ஆச்சரியம். இவ்வளவு தகவல்களை சொன்ன பெரியவர் வந்து ஏன் அது அங்கே கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் வேறு எங்கே கட்ட சொன்னார், அதனுடைய பின்புலம் என்ன, அதனால் ஏற்பட்ட நன்மைகள் என்ன, இவைகளை நாம் நாளை தெரிந்து கொள்வோம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.